கோவையில் உள்ள வனபத்ரகாளியம்மன் கோவிலில் நடந்த குண்ட திருவிழாவில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தீ மிதித்தனர். கோவை மாவட்டம் தேக்கமட்டி கிராமத்தில் உள்ள வனபத்ரகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடிக்குண்டம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் போது பவானி ஆற்றிலிருந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் அழைத்து வரப்பட்டார். பின்னர் 36 அடி நீளமும் 3 அடி அகலத்துடன் அமைக்கப்பட்டு இருந்த குண்டத்தில் நெருப்பு தணல் எரிக்கப்பட்டது. தலைமை பூசாரி குமரேசன் குண்டத்திற்கு பூஜை செய்து அதில் முதலில் இறங்கினார். இதைத் தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஆயிரக்கணக்கானோர் குண்டத்தில் இறங்கி தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தினர். இவ்விழாவில் மதுரை, திண்டுக்கல், கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். 10-13 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். இங்க அம்மாவோட பத்ராளி அம்மனோட அருளாசியோட ஆடி குண்டம் இறங்கி வந்தா எல்லாம் நல்லதே நடக்கும். பத்ராளி அம்மனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி 23 வருஷமா நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அந்த அம்மாவுடைய கருணையா அபாரமானது. அந்த அம்மா வந்து ஒரு பக்தியான தெய்வம். நாங்க மட்டும் இல்லாம எங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் அத தெய்வமா மதுரை, தஞ்சாவூர், திருச்சி எல்லா ஊர்ல இருந்து வந்து வணங்கிட்டு போறா. ஆடி அமாவாசை மற்றும் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிறு தினங்களிலும் இந்த கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாகவே இருக்கும்.